ஜோதிட தகவல் மருத்துவ ஜோதிடத்தை பற்றி உங்களிடம் பேசி வரக்கூடிய நான் ஜோதிட ரீதியாக ஜோதிடத்தில் எந்த கிரகங்கள் எப்படி இருந்தால் ஒருத்தருக்கு பற்கள் நன்றாக இருக்கும் பல் அமைப்பு அழகாக இருக்கும் என்பதனை பற்றி ஜோதிட ரீதியாக ஆய்வு செய்கின்ற பொழுது ஒருத்தருக்கு முக அழகே பல்லுதான் பல்லு நல்லா இருந்தா அவங்களுக்கு முக அழகு பேச்சுத்திறன் எல்லாமே நல்ல சிறப்பாக இருக்குங்க பொதுவாக ஜோதிடத்தில் பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒரு சில முக்கியத்துவம் ஒன்று ஜோதிடத்தில் லக்கண பாவத்தை கொண்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேல் தாடை ரெண்டாம் வீட்டை கொண்டு கீழ்த்தாடை நான்காம் வீட்டை கொண்டு உள்புறம் இருக்கக்கூடிய மறைமுக பற்களை வந்து நான்காம் பாவம் ஆதிக்கம் செலுத்துகிறது நவகிரகங்களில் எலும்புக்கு காரகன் சனி எந்த ஒரு ஜாதகத்தில் ஒன்று ரெண்டு ஆகிய ஸ்தானங்களில் பாவ கிரகம் இருந்து ஒன்று ரெண்டுல பாவ கிரகம் இருந்து சனி பலகீனமாக இருக்கிறதோ அவங்களுக்கு வந்து பற்கள் வந்து சரியா இருக்காது பற்கள் ஏதாவது ஒரு குறைபாடுகள் ஏற்படலாம் பற்களில் வந்து ஏதாவது குறைபாடுகள் ஏற்பட்டு அதற்காக சிகிச்சைகள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு நிலை உண்டாகும் ஒரு ஜாதகத்தில் லக்னம் இரண்டாம் வீடு நான்காம் வீடு குரு சனி பலமா இருந்தா பல்லு நல்ல சிறப்பா இருக்கும் சனி பலமிருந்து பாரு பாவகிரக சேர்க்கை பெற்றாலும் சனி லக்கனம் இரண்டாம் இடம் பலமிருந்து சனியின் தசாபுத்தி நடைபெற்றாலும் பற்களில் பிரச்சனை ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு லக்னத்தில் சனி அமைய பெற்றாலும் லக்கணத்தை சனி பார்த்தாலும் அடுத்து பார்த்தீங்கன்னா சனியோட லக்னம் வீடாக கொண்டு மகர கும்ப லக்கணத்துல பிறந்தவங்களுக்கு கூட பற்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது பாதிப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு அடுத்து குறிப்பாக சனி சூரியனோட வீடுன்னு சொல்லக்கூடிய சிம்மராசியில இருந்தாலும் அடுத்து குறிப்பாக சனி பலகீனமாக இருந்தாலும் பற்கள் பாதிப்பு ஏற்படும் சனி குரு ஜலராசிகள் இருந்து கேது சேர்க்கை பெற்றாலும் அது மட்டும் இல்லாம சனி செவ்வாய் சேர்க்கை பெற்றாலும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பற்கள் வந்து ரொம்ப கருப்பு நிறமா இருக்கிறது பற்கள்ல சொத்தை விழுறது பற்கள் ஏதாவது ஒரு குறைபாடுகள் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் பொதுவா சனி வந்து ராகு அல்லது கேது சேர்க்கை பெற்றாலும் சனி பலகீனமாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து பல்லுல வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் பல்லுல ஏதாவது ஒரு குறைபாடுகள் வருது பல்ல சிகிச்சைகள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு அனுகுலமற்ற நிலை உண்டாகும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குரு ஜலராசியில இருந்தாலும் சனி பலகீனமாக இருந்தாலும் அடுத்து பார்த்தீங்கன்னா சனி பலகீனமாக இருக்கிறவங்களுக்கு சனிக்கு செவ்வாவோட தொடர்பு இருந்தாலும் உங்களுக்கு குறிப்பா பார்த்தீங்கன்னா பற்கள்ல வந்து சிகிச்சைகள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு அனுகுலமற்ற நிலை உண்டாகும் பற்கள் மூலமாக உடல் உபாதைகள் வந்து சனி யாருக்கு பலகீனமாக இருக்கிறதோ அவங்களுக்கு ஜாதக ரீதியாக ஏற்படுகிறது ஒரு ஜாதகத்துல ஒன்று ரெண்டு சனியெல்லாம் பலமா இருந்தா பல் அமைப்பு நல்லா இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் கொடுக்கும் இந்த மாதிரி பாதிப்பு உடையவங்கள் சனி பகவானுக்கு தொடர்ந்து வழிபாடுகள் மேற்கொள்வது மிக மிக நல்லது சனி பகவானுக்கு வழிபாடாக ஆஞ்சநேய வழிபாடு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவியீடு செய்வது மிக மிக சிறப்பு பொதுவாக ஒரு ஜாதகத்துல சனி வந்து ராகு கேது தொடர்போடு இருந்தாலோ பலகீனமாக இருந்தாலும் வக்ரம் பெற்றாலோ அவங்க வந்து பற்களுக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய ஒரு ஜாதக நேராக இருக்கிறாங்க